நாம் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் வேறு லெவலில் இருக்கக்கூடிய ரிமோட் கண்ட்ரோல் ஃப்ளையிங் டாய்ஸை பற்றி தாங்க நம்ம வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு எந்த ஒரு டாய் வந்து உங்களுக்கு உண்மையாகவே பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் வந்து இந்த சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்குரிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துவீங்க. அப்போ தாங்க நான் வந்து எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து டான் டான்னு நோட்டிஃபிகேஷன் வரும். சைம் ஆர் ரிவால்ட் S39. நீங்கள் வந்து உண்மையாகவே ஹெலிகாப்டர் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த ஒரு பொம்மை வந்து உங்களுக்கு கண்டிப்பாகவே பிடிக்குங்க. இன்றைக்கி இந்த வீடியோவிலே ஃபஸ்ட்டு டைம் இதுதாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் கண்ட்ரோல் ஹெலிகாப்டர் தாங்க. இது வந்து பார்க்கவே செம ரியலாக இருக்கும் அப்படின்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 36 சென்டிமீட்டர் லாங்கோ, அது மட்டும் இல்லாமல் அதோடைய பிளேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 28 சென்டிமீட்டர் டயாவும் இது வந்து இருக்கும் அப்படின்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பீட் வெரைட்டிஸ்லேயும் இது வந்து அவைலபிளாக இருக்குங்களாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்பீடும், ஒன்று பார்த்தீங்கன்னா லோ ஸ்பீடாகவும் இருக்குங்களாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுறதுனால இந்த மாதிரி ரெண்டு ஸ்பீடாக இது வந்து கொடுத்துருக்காங்களாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து ஒரு மணி நேரத்தில் இது வந்து சார்ஜ் ஏறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிமோட் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா 20 மீட்டர்ஸ்குள்ளே வந்து செம பர்ஃபெக்டாக வந்து கண்ட்ரோல் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் செம அட்டகாசமாக இது வந்து பறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 3500 ரூபாய் வரைக்கும் இதோட ரேட் வந்து வெளியாகுதுங்க. ஏர் ஸ்விம்மர், நீங்கள் வந்து ரிமோட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி பறக்கக்கூடிய டாய்ஸ் எல்லாமே வெளியே தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சா அது வந்து தப்புங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து இது வந்து வீட்டுக்குள்ளேயே செம உற்சாகமாக என்டர்டெயின் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்க்குறதுக்கு ஏதோ உண்மையான மீன் வந்து காற்றுல பறக்கிற மாதிரியே இருக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸாக இது வந்து அவைலபிளாக இருக்குங்களாங்க. அதாவது ஷார்க், கில்லர் வேல், க்ளவுன் ஃபிஷ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக இது வந்து இருக்குது அப்படின்றாங்க. இதோட கண்ட்ரோல் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 12 மீட்டர்ஸ் வந்து யூசர்கிட்ட வந்து இது வந்து கண்ட்ரோல் நல்லாவே கிடைக்கும் அப்படின்றாங்க. இதோடைய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 144 சென்டிமீட்டர் வந்து இது வந்து லென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 144 சென்டிமீட்டர் லென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 4500 ரூபாய் வரைக்கும் இதோட ரேட் வந்து வேறியாக இருக்குங்க. சைமா X20, இது வந்து செம கிளாசிக்காக இருக்கக்கூடிய ஒரு ட்ரோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கலராக இது வந்து அவைலபிளாக இருக்குங்களாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலராக இருக்குமாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து LED வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களாங்க. ஏன்னா நைட் டைமில் நம்ம வந்து பறக்க விடும்போது நம்ம வந்து அதை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் செம டெக்கரேட்டிவாக முன்னாடி ஒரு கலர் பின்னாடி ஒரு கலர் எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா எது ஃப்ரண்ட்டு எது பேக் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து இதில் வந்து லைட் வந்து கொடுத்துருக்காங்களாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து செம அட்டகாசமான ட்ரிக்ஸும் வந்து காமிக்குமாங்க. அதாவது 360 டிகிரியில் ஒரு ஃப்ளிப்பு, 180 டிகிரியில் ஒரு ஃப்ளிப்பு, அந்த மாதிரி செம அட்டகாசமான ட்ரிக்ஸும் இது வந்து காமிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வந்து சார்ஜ் போட்டால் ஒரு 6 லிருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இது வந்து பறக்கக்கூடிய அளவுக்கு இது வந்து பவர் இருக்கும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்மளுக்கு எது வரைக்கும் கண்ட்ரோல் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 மீட்டர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து இது வந்து நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும் அப்படின்றாங்க. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1700 ரூபாய் வந்து இதோட ரேட்டாக இருக்குங்க. இ ஃப்ளைட் ஏர் டிராக்டர் 1.5N, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம ரியலிஸ்டிக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு பொம்மைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து செம வந்து டீட்டெயில்டாக ஒரிஜினலாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளெயினோடைய எல்லா இதுவுமே இதுலேயும் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்களாங்க. இது வந்து உருவாக்குனது எந்த ஒரு கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸாஸ் இருக்கக்கூடிய ஒரு 1978 இதை வந்து உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்களாங்க. இது வந்து மேனுஃபேக்சர் பண்ணது எந்த ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் கம்பெனியான இ ஃப்ளைட் அப்படின்னு இருக்கக்கூடிய கம்பெனி தாங்க இது வந்து 1978 வந்து இது வந்து உருவாக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரெல்லாம் இது வந்து செம்மவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபெர்டிலைசர்ஸ் தெளிக்கிறது அந்த மாதிரிலாம் இது வந்து செம டிமாண்ட் வந்து உலகத்து முழுவதுமே இது வந்து ஏற்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் அளவுக்கு இது வந்து லென்த்தாக இருக்குமாங்க. அப்படியே வந்து இதோட ரக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர் வந்து லென்த்தாக இருக்கும் அப்படின்றாங்க. இது வந்து நம்ம ஒரு மணி நேரம் மட்டும் சார்ஜ் பண்ணால் போதுமாங்க. இது வந்து நம்ம 15 லிருந்து ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் இது வந்து நம்ம வந்து நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு மாதிரியோ இல்லை நம்மளுக்கு வந்து டாய் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம வந்து பறக்க விடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது வந்து நீங்கள் வந்து பறக்க விடலாமாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து LED லைட்ஸோ இல்லை ரேடாரோ இல்லை சென்சார்ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக இதை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 16500 லிருந்து 17000 வரைக்கும் இதோட ரேட் வந்து வேறியாக இருக்குதுங்க. ஃப்ளைபியர் FX820SU35, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி டைஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்காமல் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய காசு வந்து இதாகுது அதனால் இதுக்கு வந்து நிறைய காசு யாரெல்லாம் போட்டு வாங்குறது அப்படின்னு சில பேர் வந்து நினைப்பாங்க. அதுக்காக இந்த ஒரு டாய் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு டாய் வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலுமே பாலிப்ரோபலின் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக்னால செய்யப்பட்டிருக்குங்களாங்க. இந்த ஒரு பிளாஸ்டிக் என்ன ஆகுனா எந்த ஒரு ஸ்க்ராச்சுமே உள்ளாதான், அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ஹைட்லேருந்து கீழே விழுந்தாலையும் இது வந்து எந்த ஒரு டேமேஜுமே ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம அரை மணி நேரம் மட்டும் சார்ஜ் போட்டால் போதுமாங்க. இது வந்து 20 லிருந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் இது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா எதை வச்சு ரோல் மாடலாக இது வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யன் ஃப்ளைட்டான SU-35 அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ரஷ்யன் ஃப்ளைட்டை தாங்க மாடலாக வச்சு இது வந்து கிரியேட்
பண்ணியிருக்காங்களாம். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய் தாங்க இதோட ரேட்டு. ஏர் லாக் எக்ஸ் விங். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஸ்டார் வார்ஸ் ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஒரு டாய் வந்து நீங்கள் வந்து பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு டாய் வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே பிடிக்கும் தான் வந்து சொல்கிறேங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டார் வார்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளைட்டை தாங்க வச்சு இன்ஸ்பிரேஷனாக வச்சு தாங்க இந்த ஒரு டாயை வந்து கண்டுபிடிச்சாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு டாய் வந்து பார்த்தீங்கன்னா செம ஸ்பீடாக போகுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட கண்ட்ரோல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 75 மீட்டர்ஸ் வரைக்கும் இதோட ரேஞ்ச் வந்து போகக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலுமே பிளாஸ்டிக்னால செய்யப்பட்டதாக இருக்குது அப்படின்றாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து கீழேயே விழுந்தாலையும் அவ்வளோ சீக்கிரமாக எந்த ஒரு டேமேஜுமே ஏற்படுத்தாதாங்களாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து சமயம் மைன்யூட்டாக வந்து டீட்டெயில்ஸ்லாம் இருக்குங்களாங்க. ஏன்னு பார்த்தா நல்ல ஒரு ரியலிஸ்டிக்காக லுக் கொடுக்குறதுக்காக இந்த மாதிரி வந்து இது வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்களாங்க. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 7000 ருபீஸ்ங்க. பவர் அப் 4.0. இன்றைக்கி பார்த்தா நம்ம சில டிவைசஸ் எல்லாம் சமயம் காம்ப்ளெக்ஸாக ரொம்பவும் மிஷின்ஸ்லாம் அது வந்து அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு டாய் வந்து பார்த்தீங்கன்னா சமவும் சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு டாய் நாங்கள் சொல்லி ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெறும் பேப்பர், அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு இரும்புனால் செய்யப்பட்ட ஒரு ஆக்சல், அப்படியே ஒரு மோட்டர், இது மூணையே தாங்க இதில் வந்து யூஸ் பண்ணாங்களாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஷை க்ரோட்ரி அப்படின்றவர் தாங்க இதை வந்து கண்டுபிடிக்கிறாரு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்னால இந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய டாய்ஸ்லாம் வாங்க முடியல அப்படின்றதுக்காக தாங்க இந்த மாதிரி அவர் வந்து டிசைன் பண்ணியிருக்காராம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 சென்சர்ஸ் வந்து இதை வந்து எக்ஸ்ட்ராவாக ஃபிட் பண்ணியிருக்காங்களாங்க. அதாவது நல்ல ஒரு பர்ஃபெக்டாக ஏரோடைமிக்கில் மூவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்து சென்சர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து நம்ம பேப்பரோ இல்லை பிளாஸ்டிக்கோ இல்லையா நம்ம வந்து மரக்கட்டை கூட உடல் நடுவில் வச்சு நம்ம வந்து இதை வந்து பறக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 70 மீட்டர்ஸ் வரைக்கும் இது வந்து கண்ட்ரோல் நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 3500 ரூபாய் தாங்க இதோட ரேட்டு. ஃப்ளைட் SU-30. இன்றைக்கி நம்ம பார்க்குறதுலே கடைசி மற்றும் இல்லாமல் ரொம்பவும் காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு டாய் இது தாங்க சொல்லி ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதையும் டெவலப் பண்ணுறது வந்து இ ஃப்ளைட் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தாங்க இதை வந்து டெவலப் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 164 சென்டிமீட்டர் லென்த்தும் அதோடைய விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11 சென்டிமீட்டர்ஸ் வித்தும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கு, லைட்டு, அது மட்டும் இல்லாமல் சென்சார்ஸுகள் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணியிருக்காங்களாங்க. இதுதான் இருக்கிறதுலே சம ஒரு குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு அதிக விலை மதிப்புள்ள ஒரு டாய் அப்படின்றாங்க. என்னடா ரொம்ப ரேட் அதிகம் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 35,000 ருபீஸ் அப்படின்னு சொல்றாங்க இதோட ரேட்டு.